குறைந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக நிறைய பாடசாலை மாணவர்கள் முதல் வீட்டில் இருக்கின்ற பெண்கள், அதே போன்று சாதாரணமாக இஸ்லாத்தை விளங்கி கொள்ள ஆசை கொண்ட நிறைய பேர் அதனை வாசிக்கின்றார்கள். அது உண்மையில் இஸ்லாமிய, அதாவது வாசிப்பு இஸ்லாமியர்களை வாசிப்பு பழக்கத்தின்பால் இருக்கின்ற ஒரு சஞ்சிகையாகவும் கருத முடிகின்றது. அல் ஹசராத்தின் விற்பனை நடவடிக்கைகள் இன்று இலகுவாக இருந்தாலும் அன்று பல சிரமங்களுடன் அழைப்பு பணியில் ஈடுபட்ட தனிநபர்கள் வீடு வீடாக கதவுகளை தட்டியே தமது விற்பனையை மேற்கொண்டனர். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1970 15 வயது மட்டுமே பூர்த்தியான பாணந்துறையைச் சேர்ந்த சகோதரர் லியாக்கத் அலி ஹான் அன்று முதல் அல் ஹசனாத்தின் வளர்ச்சியில் விசாலமானதொரு பங்களிப்பினை வழங்கியவர்களில் ஒருவராவார். வெஸ்டிகே ஒரு இது வெளியிட்ட நேரம் வந்து இந்த எஸ் எம் மன்சூர் சொல்லி ஒருத்தர் அவர் வந்து அவர் தான் ஆசிரியர் இருந்தவர். அவரோடு சேர்ந்து நான் எனக்கு 15 வயசு. அப்போ 1000 அல்ஹசனாத்தை நான் தூக்கி சுமக்குறேன். இந்த பானந்துறை கழுத்துறை பேருவலை தர்காட்டம் அப்படி அல்ஹசனாத் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து மிச்சம் கஷ்டப்பட்டு அதை நாங்கள் ஊர் வீடாக கொண்டு போய் சேர்த்தோம். சேர்த்து எல்லாருமே இன்றைக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த காரணமாக எங்களுக்கு வந்து சரியான சந்தோஷம் இன்றைக்கு வந்து என்னக்கா இந்த அளவுக்கு அது ஒரு முன்னேற்றம் கண்டிருக்குது. அதனால் மிச்சம் சந்தோஷப்பட்டோம் நம்ம. சகோதரர் லியாக்கத் அலி ஹானை போன்றே சகோதரர் முகம்மது அன்சாரும் அல் ஹசனாத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்த இன்னும் ஒருவர். இவர் மக்கள் மத்தியில் அல் ஹசனாத்தை அறிமுகம் செய்து விநியோக நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பினை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். 1970 மார்ச் 1 முதல் ஆரம்ப பகுதியில் தெல்கா கோடையில் அதில் முதலாவது வெளியீட்டு விழா நடந்துச்சு. மிகவும் எளிமையான முறையில் ஜெயினுதீன் ஹாஜியார் என்ற மருகும் அவங்க தான் 10 ரூபா அந்த காலத்தில் கொடுத்து அல்ஹசனாத்துண்டு வாங்கினாங்க. அந்த நேரம் அதில் வெளில 20%. நாங்கள் மாவட்ட பகுதியில் அதை வீடு வீடாக போயிட்டு விற்கிறோம். கடைகளில் வைத்து விற்கிறது தான் அது ஆரம்பம். அந்த காலத்தில் பெரிய வரவேற்பு இருந்ததாக சொல்ல முடியாது. என்றாலும் நாங்கள் தொடர்ந்து அது விடுபடாமல் செய்து வந்தோம். அல்ஹசனாத் தாங்கி வரக்கூடிய அந்த ஆக்கங்கள் மக்களை கவரக்கூடியதான் நல்ல முறையாக அமைஞ்சிக்கிறது. அந்த வகையில் இதில் வளர்ச்சியை கண்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சந்தோஷப்படுறோம். எழுத்தால் சொல்லால் எமை நேசித்தாய் சுமந்தேன் தோல் மீதிலே பிறந்தாய் வளர்ந்தாய் எமக்கானதாய் தடைகள் நீர்த்தாய் ஒளியானதாய் அலைந்தோம் திரிந்தோம் உதிரம் கொடுத்தோம் நெறியாய் வளர்த்தோம் உண்மை உரைத்தோம் செய்தோம் இந்த மண்ணில் ஜெயித்தோம் இந்த மண்ணில் நிமிர்ந்தோம். நவீன ஊடக தொழில்நுட்பங்களை கற்ற இளம் ஊடகவியலாளர்கள் அல் ஹசனாத்துடன் இணைந்து இந்த லட்சிய பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தலைசிறந்த ஆலோசனைக் குழு
அல் ஹசனாத்துக்கு பக்கபலமாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப கவர்ச்சியான அட்டைப்படங்களுடன் சிறந்த உள்ளடக்கங்களையும் அல் ஹசனாத் தாங்கி வருகிறது. இதன் காரணமாக இன்று ஆயிரக்கணக்கான சந்தாதாரர்களையும் அல் ஹசனாத் தன்னகத்தே கொண்டுள்ளது. உள்ள விடயங்களை சும்மா எழுந்தமேனியாக நாங்கள் போட்டுக்கொண்டு செல்லாமல் ரெண்டு பக்கத்துக்கு ஒரு கட்டுரையாக, அதாவது ஏற்கனவே நாங்கள் ஒரு எஜெண்டாவை தீர்மானித்தோம், இந்த பக்கத்தில் குர்ஆன் வர வேண்டும், அடுத்ததில் ஹதீஸ் வர வேண்டும், அதுக்கு அடுத்ததில் ஜமாத்துடைய அமீருடைய கட்டுரை வர வேண்டும், அதுக்கடுத்ததாக சில நவ முஸ்லீம்கள் பற்றிய ஒரு கட்டுரை வர வேண்டும், உலக அரசியல் பற்றிய கட்டுரை வர வேண்டும், லோக்கல் அரசியல் பற்றிய கட்டுரை வேண்டும். இவ்வாறு அந்த பக்கங்களை நாங்கள் பிரித்தோம். இந்த சஞ்சிகை இஸ்லாமிய சமூகத்தின் சகல பிரிவுகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதன் நடுநிலைத்தன்மை பெரிதும் பங்களிப்பு செய்தது எனலாம். இவ்வாறு அல் ஹசனாத் பக்கச்சார்பின்றி செயற்படுவதற்கு இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமி அமைப்பு அதனை நெறிப்படுத்தி வருகிறது. பொதுவாக சார்பு தன்மைகள் கூடுகிறதான ஒவ்வொன்றில், இப்போ அல் ஹசனாத்தை வாசிக்கிற பலருக்கு இது ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின், அதாவது ஒரு ஜமாத் இஸ்லாமின் பத்திரிகைன்னு தெரியாத அளவுக்கு, அதை சொன்னால் தான் தெரியுமன்ற அளவுக்கு இந்த நடுநிலைத்தன்மை அல் ஹசனாத்தில் பேணப்படுற ஒரு முக்கியமான விஷயம். இலங்கை ஜமாத் இஸ்லாமி என்ற ஒரு பெரிய இயக்கம் இந்த பத்திரிகைக்கு பின்னணியில் இருந்ததால் நாங்கள் இவ்வளவு தூரம் சமூகத்தை நம்பி இறங்காமல் எங்களால் சகல நடவடிக்கைகளையும் எடுத்து விற்பனைகளை மேற்கொண்டு கொண்டேன். அலஸ்நாத்துக்கு அப்பப்போது வந்த பல்வேறு தடைகளை முறித்து அவற்றுக்கு அப்பால் இலகுவாக செல்வதற்கான வழிகளையும் ஜமாத் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே அலஸ்நாத் மேலும் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும், அதனுடைய சகோதர பத்திரிகைகள் இன்னும் வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக JMF என்ற ஒரு அமைப்பு, ஜஸ்ட் மீடியா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை ஜமாத் உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த JMF ஜஸ்ட் மீடியா ஃபவுண்டேஷன் என்பதன் கீழ் பல்வேறு ஊடக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றை எங்களது அல் ஹசனாத் என்பதை நான் இடத்தில் குறிப்பிட முடியும். இன்று பல நவீன வசதிகளுடன் அல் ஹசனாத் காணப்பட்டாலும் அன்றைய அலுவலகம் ஒரு சில ஊழியர்களுடனும் போதிய வசதி வாய்ப்புகள் இன்றியுமே இயங்கியுள்ளது. அன்றைய ஊழியர்கள்